சிம்பு பட நடிகை ஒருவர் பவர் ஸ்டாருக்கு ஜோடியா ஒரு வரலாற்று படத்துல நடிக்க இருக்க செய்தி தான் தற்போது கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கிளாமர் நாயகி எப்படி வரலாற்று படத்துக்கு செட் ஆவாங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. சிம்பு தற்போது சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்து கலக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் கடந்த பொங்கலுக்கு ரிலீஸான ஈஸ்வரன் திரைப்படம் நல்ல வசூலை பெற்றுவிட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஈஸ்வரன் படத்தை வெற்றியடைய வைத்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றின்னு தங்களுடைய அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து சிம்பு நடிப்பில் அடுத்தடுத்து 10 தலை மாநாடு போன்ற படங்கள் உருவாகி வருது. இதில் மாநாடு படத்துடைய டீசர் சிம்புவின் பிறந்த நாளான பிப்ரவரி 3 அதாவது நாளை மதியம் 2:43 வெளியிட போவதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சிம்புவுடைய ஈஸ்வரன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்த நிதி அகர்வால் தெலுங்கு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிக்கிற அடுத்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க இருக்காங்க. மேலும் அது ஒரு வரலாற்று படம் அப்படின்னும் செய்திகள் வெளிவந்திருக்கு. தமிழில் சிம்பு நடிப்பில் வெளியான வானம் படத்தை இயக்கிய கிறிஸ் என்பவர் தான் இந்த வரலாற்று படத்தையும் இயக்க இருக்காரு. தெலுங்கு சினிமாவுடைய முன்னணி நடிகருக்கு ஜோடியாகிட்டோம் அப்படிங்கிற கொண்டாட்டத்தில் இருக்காங்க நிதி அகர்வால். ஆனால் அதை கெடுக்கிற வகையில் சினிமா வட்டாரங்களில் வேலை நடந்து வருது. நிதி அகர்வால் ஒரு கிளாமர் நாயகி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நடிகையை எப்படி வரலாற்று படத்தில் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்கன்னு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஏன் முன்னாடி அனுஷ்கா கூட கிளாமர் நாயகியாக இருந்து வரலாற்று நாயகியாக சாதனை படைத்தவங்க தானே அப்படின்னு தன்னுடைய பங்குக்கு சவுண்டு விட்டுருக்காங்க நிதி அகர்வால்.